தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் 4 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, உத்தரகாண்ட், மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு நடந்த தேர்தல்கள் மார்ச் 7 தேதியுடன் நிறைவடைந்தது. மார்ச் 10 அன்று தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது. தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்தியா டுடே, ரிபப்ளிக் டிவி, சி ஓட்டர்ஸ் போன்ற நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 403 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மாநிலத்தில் பெரும்பான்மை பெறுவதற்கு 202 இடங்கள் வெற்றி பெற வேண்டும். கடந்த 2017 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 312 இடங்களை வென்று பெரும் பலத்துடன் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தது பாஜக. யோகி ஆதித்யநாத் முதல்வராக மகுடம் சூடினார். இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி 262 முதல் 277 இடங்கள் வரை பிடிக்கும் என்றும், சமாஜ்வாதி கட்சி 119 முதல் 134 இடங்கள் பிடிக்கும் என்றும் சிஎன்என் நியூஸ் 18 கணித்துள்ளது. ரிபப்ளிக் பி மார்க் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி சுமார் 240 இடங்கள் பெறும் என்றும், சமாஜ்வாதி 140 இடங்களை பெறும் என்றும், மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி சுமார் 17 இடங்கள் பெறும் என்றும், காங்கிரஸ் 4 இடங்களை பிடிக்கும் என்றும் கணித்துள்ளது.